பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இனிய நாளாய் நல்ல நாளாய் அமையும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம், ஒரு வசனத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தாங்க. இங்கே வந்து நான் வந்து ஒரு வசனத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்னங்க பிரதர், ரொம்ப கடினமான கேள்வியாக இருக்குது, எங்கன்றதை நான் போய் எப்படி கண்டுபிடிப்பேன்? சரி, ஒரு க்ளூ கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். ரொம்ப அழகான ஒரு வசனம், ஒரு வேண்டுதல், ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற, விண்ணப்பிக்கின்ற அல்லது கேட்கின்ற ஒரு வசனமாக இது இருக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிச்சிங்களா? இன்னொரு ஐடியாவும் நான் இன்னொரு க்ளூவும் நான் சொல்கிறேன். இது வந்து சங்கீதங்களில் வந்து முதல் வசனமாக இருக்கிறது. அப்போ எந்த சங்கீதம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்றதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல் ஒரு சங்கீதத்தில் வந்து முதல் வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. ஸோ கேள்வி, நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். உடனே பைபிளை தரங்க, சங்கீதங்கள் புஸ்தகத்தை புரட்டுங்க, முதல் வசனத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வசனம் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18:29. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ரொம்ப அழகான வசனங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் அனுப்பலாம், அல்லது வந்து நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகஸ்ட் மாதத்துக்கான கேள்வி ஏன் பிரதர் இன்னும் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வெகு சீக்கிரத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கான 50 கேள்விகள் உங்களை வந்து நிச்சயமாக சேரும். ஸோ அநேகர் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு வந்து திரும்ப நான் அதை செக் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து சேரும். நாளைக்கு வந்து நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பைபிளை தொடங்க, பைபிளை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பைபிளிலிருந்து வீடியோஸ் வேணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம டெய்லி வந்து இந்த வீடியோ மட்டும்தான் நம்ம போடுறோம், என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி அப்படின்ற வீடியோ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி வந்து பைபிளிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோடு கூட சேர்ந்து நானும் பைபிளை படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன், கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you from Bible Ulagam. Amen. Amen. நாளை பார்க்கலாமா?